இப்ப சத்யான் ஒருத்த வந்துக்கிறா பா ஐயோ நேற்று வந்து விட்டாம பாரு ஒண்ணு அடிக்கிறான் டேப்லெட் கொடுக்குறான் அடிக்கிறான் டேப்லெட் கொடுக்குறான் அடிக்கிறான் டேப்லெட் கொடுக்குறான் பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் யூ நோ யுவர் ஸ்பெஷல் when you with ஜிடி ஹாலிடேஸ் டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் வாங்க லஞ்ச் செக் போலாம் நடிக்க இருந்த பிரபுதேவா ஒரு காலகட்டத்தில் அவர் அந்த பாத்திரத்தில் நடிப்பிருந்து விலகி கொள்ள பிரசாந்தை அந்த பாத்திரத்தில் நடிப்பதற்காக அந்த படத்தினுடைய இயக்குநரான ராஜீவ்மன் அணுகினார். ஆனால் பிரசாந்த் ஐஸ்வர்யா ராய்க்கு ஜோடியாகத்தான் நடிக்க விரும்பினார். அதன் காரணமாக தான் அவர் அந்த படத்தில் இடம்பெறவில்லை. அதற்கு பின்னாலே அந்த பாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தமானவர் தான் அஜித். சார், மனதில் உறுதி வேண்டும் படத்தில் வரக்கூடிய வங்காள கடலை சாங்கில் ரஜினிகாந்த், விஜயகாந்த், சத்யராஜ் மூணு பேருமே நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு பாட்டில் மூணு ஹீரோ சேர்ந்து நடிச்சிருக்காங்களான்னு பெரம்பலூர்லேருந்து ஜோதி ஹர்ஷன் கேட்டிருக்காங்க. கே பாலச்சந்திரனுடைய இயக்கத்தில் உருவான மனதில் உறுதி வேண்டும் படத்தில் ஒரு பாடல் காட்சியிலே மூன்று கதாநாயகர்கள் தான் நடிச்சிருந்தாங்க. ஆனால் அதற்கு பின்னாலே கே வி ஆனந்தனுடைய இயக்கத்தில் உருவான கோ திரைப்படத்தில் சூர்யா, கார்த்தி, ஜெயம் ரவி, அதர்வா, பரத் என்று பல கதாநாயகர்கள் ஒரு பாடலிலே இணைந்து நடித்திருந்தார்கள். சார், பொன்னியின் செல்வன் படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ண இருக்கிறதா சொல்கிறாங்களே, அது உண்மையா? இது மாதிரி பிரம்மாண்டமான படத்தை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ணுறது படத்தோட பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு யாழ்ப்பாணம்லேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. தமிழ் படங்களை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமான பட்ஜெட்டில் உருவாகியிருக்கின்ற பொன்னியின் செல்வன் போன்ற படங்களை நிச்சயமாக இது போன்ற ஃபெஸ்டிவலில் திரையிட மாட்டாங்க. ஏன்னா அந்த விழாக்களில் தேடப்பட்டு அங்கே ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் வந்து படத்தை பற்றி வந்துருச்சுன்னா அந்த படத்துடைய வியாபாரத்தை அது பாதிக்கும் இல்லையா? அதனால் அது போன்ற முயற்சிகளில் எந்த தயாரிப்பாளரும் எப்போதும் ஈடுபட மாட்டாங்க. ஸோ, தலைவர் 169 படத்துக்கு அப்புறமா சன் பிக்சர்ஸ் ஏன் இன்னும் எந்த ஒரு புது படத்தையும் கமெண்ட் பண்ணல? பீஸ்டன் எதற்கும் துணிந்தவன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கதை தேர்வில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருப்பாங்களா? அதனால தான் இந்த அவகாசமானு இலங்கையிலிருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தை பொறுத்தவரைக்கும் திரைப்படங்களை ஆரம்பிப்பதிலே எப்போதுமே அவங்க வேகம் காட்ட மாட்டாங்க, நின்று நிதானமாகத்தான் செயல்படுவார்கள். இப்போது நான் கேள்விப்பட்ட தகவல் என்னென்னா, முருகதாசனுடைய இயக்கத்திலே விக்ரம் ஒரு திரைப்படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார். அந்த திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் உருவாக்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது முடிஞ்ச உடனே நிச்சயமாக அதை பற்றிய அறிவிப்பை சங்க நிறுவனத்தினர் வெளியிடுவார். சார், எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் இவங்களோட வரிசையில் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய அடுத்த சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு எடுத்துக்கலாமான்னு கமாளப்பட்டியிலேருந்து இளஞ்சொலியன் கேட்டிருக்காங்க. இப்போதுதான் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக போயிறார் அப்படின்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதை உறுதிப்படுத்துகின்ற விதத்தில் மாமன்னன் திரைப்படத்திற்கு பின்னாலே நான் தொடர்ந்து பல படங்களில் நடிக்க மாட்டேன் என்று உதயநிதி ஸ்டாலினும் அறிவித்திருக்கிறார். இப்படிப்பட்ட வகையில் அதுக்குள்ளாக ஒரு முதலமைச்சர் பதவிக்கு நீங்கள் எப்படி ப்ரொமோஷன் கொடுத்தீங்கன்னு தெரியல. சார், உங்களுக்கு மறுபடியும் படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஐடியா இருக்கான்னு சேலம்லேருந்து சுரேந்தர் கேட்டிருக்காங்க. நிச்சயமாக மீண்டும் படங்களை தயாரிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்குது. அதற்கான முயற்சியில் இப்போது நான் ஈடுபட்டிருக்கிறேன். அந்த முயற்சி பலனளித்ததுக்கு பின்னாலே உங்களுக்கு அதை பற்றி விவரமாக நான் சொல்கிறேன். சார், இந்த ஃபோட்டோ பற்றி சொல்லுங்கன்னு ரஃபி கேட்டிருக்காங்க. இந்த புகைப்படத்தில் இடது ஓடியில் இருப்பவர் இயக்குனர் பீம்சிங், நடுவில் இருப்பவர் ஆந்திர பட உலகின் முன்னணி கதாநாயகராக இருந்த ஏ நாகேஸ்வரரா, அடுத்து இருப்பவர் நடிகர் தலம் சிவாய் கணேஷ். பாலும் பழமும் படத்தினுடைய படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படமாக இது இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், பாடகர் எஸ்பிபியோட மறைவுக்கு அப்புறமா கமல்ஹாசனோட நடிப்பில் ரிலீஸ் ஆக இருக்க விக்ரம் படத்தோட தெலுங்கு பதிப்பில் கமல்ஹாசனுக்கு யார் டப்பிங் பேசியிருப்பாங்க? ஒருவேளை கமல்ஹாசனை பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு திருப்பூர்லேருந்து வடிவேல் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் நடித்த சில படங்களுக்கு தெலுங்கில் ஏற்கனவே மனோ குரல் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் விக்ரம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்திலே கமல்ஹாசனே தெலுங்கு மொழியிலும் பேசுவதை விரும்புவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் தான் பேசியிருப்பார் அப்படின்றதும் என்னுடைய ஊகம். சார், சமுத்திரக்கனி ஹீரோ, வில்லன், ஹீரோவோட அப்பா அப்படின்னு எல்லா கதாபாத்திரங்கள்லையும் நடிக்கிறாரு. அதே மாதிரி விஜய் சேதுபதியும் ஹீரோவோட அப்பாவா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சத்தியமங்கலம்ல இருந்து நந்தகுமார் கேட்டிருக்காங்க. சமுத்திரக்கனி குணச்சித்திர பாத்திரங்களே தான் தமிழிலே ஒரு நடிகராக அறிமுகமானார். அதற்கு பின்னாலே ஒரு சில படங்களிலே கதையின் நாயகனாக நடிக்கக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு கிடைத்தது. ஆனால் விஜய் சேதுபதி அப்படி இல்லை, அவர் கதாநாயகனாக அறிமுகமாகி தொடர்ந்து பல திரைப்படங்களிலே கதாநாயகன் நடித்துக் கொண்டிருக்கிறார். அதனால இப்போது நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற மாதிரி அப்பா படத்துக்கு அவர் மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், பான் இண்டியா படங்கள் அதிகமாக ரிலீஸ் ஆக தொடங்கி இருக்கிறதால இதுக்கப்புறமா ரீமேக் படங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைதானேன்னு திருநெல்வேலியிலேருந்து இப்னு மசூத் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருப்பது சரியான கருத்து தான். இப்போ பான் இண்டியா திரைப்படங்கள் அதிகமான அளவிலே உருவாகி வருவதனால
நிச்சயமாக ரீமேக் படங்களுடைய எண்ணிக்கை குறையும். சார், கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பத்தி சொல்லுங்க. அங்க நடக்கக்கூடிய ரெட் கார்பெட்ல கலந்துக்கிறத இந்திய நடிகர்கள் ஏன் ரொம்ப பெருமையா பாக்குறாங்கன்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. கான்ஸ் திரைப்பட விழா தொடங்கி 75 ஆண்டுகள் ஆகின்றன. எப்பவுமே வெளிநாட்டில் நடக்கிற விழா அப்படின்னா நம்முடைய இந்திய கலைஞர் எல்லாருக்குமே அதில் கலந்து கொள்வது ஒரு பெருமை அப்படின்னு தானே நினைப்பாங்க. அந்த கான்ஸ் திரைப்பட விழாவுடைய துவக்க நாளன்று சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுப்பாங்க. அந்த சிவப்பு கம்பள வரவேற்பில் வந்து திரையுலக விஐபிகள் எல்லோரும் பங்கு பெறுவார்கள். அப்படிப்பட்ட சிவப்பு கம்பள வரவேற்பில் பங்கு பெறும்போது நாமளும் ஒரு விஐபி அப்படின்னு உணர்வாங்க இல்லையா. அதனால தான் அந்த திரைப்பட விழாக்களே அந்த சிவப்பு கம்பள வரவேற்பில் கலந்து கொள்வதிலே நம்முடைய நடிகர் நடிகர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள். சார், மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் என்ன ஆனார்? லேசா லேசா உள்ளம் கேட்குமே மாதிரி பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருந்தார். இருந்தாலுமே அவருக்கு இப்போ ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்குன்னு கனடாலேருந்து யஷ்வந்த் கேட்டிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் எந்தெந்த திரைப்படங்களிலே சாதனை நிகழ்த்தினார் என்பதை குறிப்பிடும்போது நீங்களே உள்ளம் கேட்குதே மோர் என்ற திரைப்படத்தையும் லேசா லேசா என்ற திரைப்படத்தையும் தான் குறிப்பிடுகிறீர்கள். சமீப காலத்தில் அப்படி எந்த திரைப்படத்திலையும் உங்களால் குறிப்பிட முடியவில்லை. அதுதான் ஹாரிஸ் ஜெயராஜுக்கு மிக அதிகமான அளவிலே திரைப்பட வாய்ப்புகள் வராததுக்கு மிக முக்கியமான காரணம். சமீப காலத்தில் அவருடைய திரைப்படங்கள் பாடல்கள் எதுவுமே வெற்றி பாடல்களாக அமையலை அப்படின்றதுனால தான் இந்த பின்னடைவு. இப்போ 2 படங்களுக்கு அவர் இசையமைத்து கொண்டிருக்கிறார். அதில் அந்த நிலைமை சரியாகும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ தளபதி 66 படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூவை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி AK-61 படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூவையும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறது இல்லைன்னு போரூர்லேருந்து சையத் கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்பட நிறுவனம் ஒரு பாணியை கடைப்பிடிக்கிறார்கள். இப்போ சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா எந்த நடிகர் புதிதாக ஒப்பந்தமானாலும் சரி உடனடியாக அவங்களே ட்விட்டரில் அதை அறிவித்து விடுவார்கள். அது மாதிரி தான் விஜய் நடிக்கின்ற தெலுங்கு படத்தை பற்றிய அறிவிப்புகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் என்ன காரணத்தினாலும் அஜித் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ரகசியமாகவே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறாள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி நடிகர் அஜித் குமாரை வேணான்னு ஒதுக்குதான்னு துபாயிலிருந்து முகமது கேட்டிருக்காங்க. எதனால் நீங்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு புரியல. இன்று தமிழ் சினிமாவிலேயே மிக அதிகமாக சம்பளம் வாங்குகின்ற 3-4 நடிகர்களில் அஜித்தும் ஒருவராக இருக்கிறார். அவருடைய திரைப்படங்களுடைய துவக்க விழாவின் போது மிகப்பெரிய அளவிலே ரசிகர்கள் கூட்டம் கூடுகிறது. தொடர்ந்து அவருடைய படங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே ரசிகர்கள் மத்தியிலே ஆதரவு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கேள்வி நீங்க எதனால கேட்டிருக்கீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. சார், 80s 90s காலகட்டத்தில் இருந்த மாதிரி பாடலுக்காக படம் பார்த்த காலம் மாறிடுச்சா இல்லை அது மாதிரியான பாடல்கள் இப்போ வர்றதில்லையான்னு கமாலப்பட்டியிலேருந்து இளஞ்சொல்லியன் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கின்ற ரெண்டுமே உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பொதுவாகவே திரைப்படங்களில் கருத்துள்ள பாடல்கள் இடம்பெறுவதில்லை. அது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதன் காரணமாகவே கூட பாடல்களில் வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்படுவதில்லை. இவை எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய திரைப்படங்களில் அதிகமாக பாடல்களை பார்ப்பதற்கு ரசிகர்களே இப்போ ஆர்வம் காட்டுவதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிகப்பெரிய பொருட்செலவில் எடுத்திருந்த பாடல்கள்னால் ஓரளவு உட்கார்ந்து பார்க்குறாங்க. அது தவிர வழக்கமான காதல் காட்சிகளையோ வழக்கமான டூயல் பாடல்களையோ அவங்க விரும்புவதில்லை. அதன் காரணமாகத்தான் படங்களில் கூட பார்த்தீங்கன்னா பாடல்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகின்றது. சார், ராஜ்கமல் ப்ரொடக்ஷனில் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் ரஜினிகாந்த் ஒரு படத்தில் நடிக்கிறதா இருந்தது. ஸோ ஒருவேளை விக்ரம் படம் ரஜினிகாந்துக்காக எழுதப்பட்ட கதையான்னு கேரளாவிலேருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. விக்ரம் திரைப்படத்துடைய கதை ரஜினிகாந்துக்காக எழுதப்பட்ட கதை இல்லை அப்படின்றத நம்ம 1 வருடத்துக்கு முன்னாலேயே நம்முடைய சினிமா நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். ரஜினிகாந்துக்காக லோகேஷ் கனகராஜ் உருவாக்கிய கதை வேறு, விக்ரம் படத்துடைய கதை வேறு. சார், அட்லி படம் இல்லாமல் வேற ஏதாவது ஹிந்தி படத்தில் நயன்தாரா நடிக்கிறாங்களான்னு சிதம்பரம்லேருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு அட்லியினுடைய திரைப்படம் தவிர வேறு எந்த ஹிந்தி திரைப்படத்திலும் நயன்தாரா நடிக்கவில்லை. சார், மருதநாயகம் படம் ஸ்டாப் ஆனதுக்கு பட்ஜெட் மட்டும்தான் காரணமானு வேலூர்லேருந்து தினேஷ் கேட்டிருக்காங்க. அன்றைய காலகட்டத்திலே மருதநாயகம் படம் தொடர்ந்து வளராமல் போனதுக்கு மிக முக்கியமான காரணம் பொருளாதார சிக்கல்கள் தான். அந்த படத்தை உருவாக்குவதற்கு கமல் என்ன மாதிரியான நிதி எதிர்பார்த்தாரோ அதை அப்போது அவரால் பெற முடியவில்லை. இப்போ சூழ்நிலை வேறு என்பது வேறு விஷயம். அதன் காரணமாகத்தான் மருதநாயகம் படத்தினுடைய படப்பிடிப்பை அந்த காலகட்டத்திலே அவரால் தொடர முடியவில்லை. சார், விக்ரம் படத்தோட ட்ரெய்லர் கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆடியோ லான்ச்சில் ரிலீஸ் பண்ணிட்டாங்களே, அதுக்கு என்ன காரணம்? இது மாதிரி பிரம்மாண்டமான விழாக்களில் படத்தோட டீசர் ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் லுக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பே பண்ணணும்னு யாழ்ப்பாணம்லேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. விக்ரம் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் சென்னையில் வெளியிடப்பட்டாலும் அதனுடைய ஹிந்தி ட்ரெய்லர் கான்ஸ் திரைப்பட விழாவிலே திரையிடப்பட்டது. இது போன்ற திரைப்பட விழாக்களிலே ட்ரெய்லர்களை வெளியிடுவதற்கு என்ன அவங்க கட்டணமாக வசூலிக்கிறார் அப்படின்றது சரியாக எனக்கு தெரியல. விசாரித்து உங்களுக்கு நான் அந்த தகவலை தெரிவிக்கிறேன். அடுத்து இன்று ஒரு தகவல். நாடகக்குழுவில் இருந்தபோது எப்படிப்பட்ட ஒரு அடிமையான வாழ்க்கையை தாங்கள் வாழ நேர்ந்தது என்பதை பற்றி MR ராதா பல பத்திரிகை பெட்டிகளிலே குறிப்பிட்டிருக்கிறார். அங்கே நாங்கள் வாழ்ந்தது ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே ராஜா வேஷம் போடுறவனுக்கும் மந்திரி வேஷம் போடுறவனுக்கு தான் மரியாதை அதிகம். அதனால் அவங்க வீட்டு வேலைங்க எல்லாத்தையும் நாங்கள் தான் செய்யணும். இந்த ராஜா வேஷம் போடுறவருடைய வேலை என்ன தெரியுமா?
மேடைகளில் மந்திரி மாதம் மும்மாறி பொழிகிறதா என்று கேட்பார். உடனே மந்திரி ஆமாம்னா மாதம் மும்மாறி பொழிகிறது என்று பதில் சொல்வார். அடுத்து ஆகமர் இப்படி கோவில்களில் எல்லாம் பூஜைகள் நடக்கின்றனவா என்று மந்திரியை பார்த்தவர் கேட்க ஆமாம்னா ஒழுங்காக பூஜைகள் எல்லாம் நடக்கின்றன என்று பதில் சொல்வார் மந்திரி. இதுதான் இவங்க நடித்து கிழிக்கிற நடிப்பு. இந்த நடிப்புக்கு இவங்களுக்கு கார்த்தால் உடம்பு தேய்ச்சி ஒன்றும் குளப்பாட்டி ஒன்றும் சூப்பர்லாம் போட்டு கொடுப்பாங்க. இவங்களாம் சாப்பிட்டு மிச்சம் இருக்குல்ல, அதுதான் நாங்கள் சாப்பிட்ணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் எங்களுக்கு இவங்களால் லாபம் இருந்தது என்னன்னா, இவங்க நாடகத்தில் நடித்து முடித்ததுக்கு பின்னால் குடிச்சிட்டு புரளுவானுங்க. இப்போ உங்கள் பேக்கெட்லேருந்து இந்த செல்லரையெல்லாம் தெரித்து கீழே விழும், அதை எடுத்து கொண்டு போய் நாங்கள் எல்லாம் டீ குடிப்போம் என்று தன்னுடைய நாடக அனுபவத்தை பற்றி பதிவு செய்திருக்கிறார் எம் ஆர் ராதா. இப்படி நாடக மேடையிலே தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய எம் ஆர் ராதா தான் ஒரு காலகட்டத்திலே நாடக உலகிலே சக்கரவர்த்தியாக திகழ்ந்தார் என்பதுதான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். எப்படி டூரிங் டாக்கீஸ் சினிமா பற்றிய பலதரப்பட்ட தகவல்களை உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறதோ, அது மாதிரி டூரிங் டாக்கீஸுடைய ஃபேஸ்புக் பேஜிலையும் பார்த்திங்கன்னா சினிமா பற்றிய பல தகவல்கள் அன்றாடம் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இப்போ புதிதாக டூரிங் டாக்கீஸ் சார்பிலே சாய் வித் சித்ரா அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜை தொடங்கியிருக்கோம். இந்த சாய் வித் சித்ரா முகநூல் பக்கத்திலே தொழில்நுட்ப கலைஞர்களுடனும் நடிகர் நடிகர்களுடனும் நான் கண்ட பேட்டிகள் இருக்க, அவைகள் தொடர்ந்து ஒளிபரப்பாக இருக்கின்றன. சினிமாவுக்குள்ளே ஒரு சினிமா, டூரிங் டாக்கீஸ், சித்ரா லக்ஷ்மணன், சோசியல் டாக்கீஸ் அண்ட் ஆன்மீக டாக்கீஸ் போன்ற முகநூல் பக்கங்களுக்கு எப்படிப்பட்ட ஆதரவை நீங்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறீர்களோ, அதே போன்ற ஒரு ஆதரவை சாய் வித் சித்ரா முகநூல் பக்கத்துக்கும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கண்டுகளிப்பதோடு மட்டுமில்லாமல் அது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் தவறாமல் பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.